இன்று மாலை 6 மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என ஆம்னி பேருந்துகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் பின்னணி என்ன என்பதை நமது செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழரசன், ஆம்னி பேருந்துகள் இயங்காது அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு, இதற்கு என்ன காரணம், முழு பின்னணி என்ன? எழிலரசி வணக்கம். தொடர் விடுமுறையை முன்னிட்டு இயங்கிய 120 ஆம்னி பேருந்துகளை அதிக கட்டணம் வசூல் செய்ததாக என்ற பெயரில் ஆணையரின் தவறான வழிகாட்டுதல்படியும் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த பேருந்துகளை விடுவிக்க கோரி இன்று மாலை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஆம்னி பேருந்துகள் சங்கம் தற்போது திடீரென ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வாரம் விடுமுறை, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ஆகிய தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான பொதுமக்கள் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களில் மட்டுமே கூடுதல் கட்டம் வசூலித்ததாக 120 ஆம்னி பேருந்துகளுக்கு சிறை பிடிக்கப்பட்டதோடு அவற்றிற்கு சுமார் 19 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறைபிடிக்கப்பட்ட வாகனங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்று மாலையிலிருந்து 6 மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என்று ஒரு திடீர் அறிவிப்பை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக தென் மாநில ஆம்னி பேருந்துகள் கூட்டமைப்பு சார்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஆம்னி பேருந்துகளுக்கு கட்டணம் நிர்ணயம் இல்லாத போதிலும் அரசையும் பயணிகளையும் பாதிக்காத வண்ணம் சங்கங்களே கட்டணம் நிர்ணயம் செய்து கடந்த 2022 செப்டம்பர் மாதம் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் ஆணையர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் கட்டணம் ஒப்புதல் பெற்று அதே கட்டணத்தை இன்று வரை நாங்கள் இயங்கிக் கொண்டுள்ளோம். கடந்த 10 நாட்களாக அண்ணா நகர் சரக இணை ஆணையர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அவர்களுடன் சங்கங்களுடன் இணைந்து சங்கங்கள் நிர்ணயித்த கட்டணத்திற்கு மிகாமல் கண்காணித்து இன்று வரை அதிக கட்டணம் புகார் இல்லாமல் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் 4 நாட்களாக தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு மக்கள் திரளாக சென்றிருக்கிறது. இந்த நிலையில் தவறு செய்யாமல் இயங்கிய 120 ஆம்னி பேருந்துகளை அதிக கட்டணம் வசூலித்ததாக என்று கூறி ஆணையரின் தவறான வழிகாட்டுதல்படி சிறைபிடித்திருக்கிறார்கள். இந்த பேருந்துகளை உடனடியாக அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்றும் மீண்டும் சிறைபிடிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சங்கத்தினர் கூறியுள்ளனர். இந்த நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என்று ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். அதாவது குறிப்பாக இன்று மாலை ஆம்னி பேருந்து இயங்காது என்ற அறிவிப்பு வெளிவந்ததும் அவர்களே ஒரு குறிப்பிட ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆம்னி பேருந்துகளில் இன்று மாலை மட்டுமே சொந்த ஊர்களுக்கு செல்ல 1 லட்சத்திற்கும் மேலாக பயணிகள் முன்பதிவு செய்துள்ளார்கள். அவர்களை போக்குவரத்து துறை சார்பாக வழியில் இறக்கி விடுவதை தவிர்க்கும் பொருட்டு அனைத்து ஆம்னி பேருந்து சங்கங்களும் இணைந்து இதனை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறப்படுகிறார்கள். இது தொடர்பாக சென்னை கோயம்பேடு பகுதியில செய்தியாளர்கள் சந்தித்த அனைத்து ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகிறது என்ன கூறினார் என்றால், மோட்டார் வாகன விதிப்படி ஆம்னி பேருந்துகள் கட்டணம் நிர்ணயம் இல்லாத சூழலில் சங்கங்களே கட்டணம் நிர்ணயம் செய்து வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில புதிதாக வந்த போக்குவரத்து ஆணையர் மண்டல அதிகாரிகளை வாகனங்களை சிறைபிடிக்க நிர்பந்திக்கிறார்கள் என்றும், இதன் காரணமாக உரிய காரணங்கள் இன்றி வாகனங்களை சிறைபிடிக்கின்றனர் என்றும், வாகனங்களை சிறைபிடிப்பதால் தொடர்ந்து பாதியிலேயே பொதுமக்கள் இறக்கிவிடப்படுவதால் மிகுந்த சிரமத்தை நாங்கள் சந்தித்து வருவதாகவும், கடந்த 20 வருடங்களாக அரசிடம் ஆம்னி பேருந்துகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்ய கோரி வலியுறுத்தி வருகிறோம் என்றும், இன்றைய தினம் சுமார் 100 பேருந்துகளை சிறைபிடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும், அதனால் உடனடியாக நாங்கள் வந்து பேருந்துகளை இயக்க வேண்டாம் என முடிவு செய்துள்ளதாகவும் முடிவெடுத்துள்ளோம். இந்த நிலையில தான் அரசு ஆம்னி பேருந்துகள் இயங்கக்கூடாது என விரும்பினால் நெருக்கடி அளிக்காமல் இருக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முதலமைச்சருக்கு நேரடியாக நாங்கள் வந்து கடிதத்தை எழுதி கொடுத்துள்ளோம் என்றும் அவர்கள் தலைமையில் கூறப்படுகிறார்கள். முதலமைச்சர் தலையிடுவதோடு அரசு திறந்த மனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில இன்று மாலையிலிருந்து 6 மணியிலிருந்து அதாவது கர்நாடகா, ஆந்திரா, சென்னை, தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்று ஒரு அதிரடியான அறிவிப்பை ஆம்னி பேருந்துகள் சங்கங்கள் அறிவித்திருக்கிறது. எழுதி இன்று மாலை 6 மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என்ற அறிவிப்பை ஆம்னி பேருந்துகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி தமிழரசன்.